அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரனை சென்னை அசோக் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வி கே சசிகலா சந்தித்து பேசினார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரனுடன் சசிகலா சந்தித்தார், கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம் விகானிகா. சென்னை அசோக் நகரில் உள்ள அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்ற வி கே சசிகலா சுமார் அரை மணி நேரம் அவரது உடல்நிலை குறித்து விசாரித்து அறிந்தார். முக்கியமாக அவருடைய உடல்நலன் மட்டுமல்லாமல் அதிமுகவில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் தொடர்பாக பன்ருட்டி ராமச்சந்திரனிடம் சசிகலா அவர்கள் விசாரித்ததாக கூறப்பட்டது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை மருத்துவ ரீதியாக தீவிர அரசியலிலிருந்து விலகி பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே ஓய்வில் இருந்து வரும் நிலையில் அண்மை காலமாக அவர் அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம், பொதுக்குழு செயற்குழு கூட்டம் போன்றவற்றில் பங்கெடுக்கவில்லை. தனது உடல் நலனை காரணம் காட்டி கட்சிக்கு கடிதம் வழங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டங்களில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு தன்னுடைய ஆதரவினை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை குறிப்பிட்டு பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வரக்கூடிய சசிகலா அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரனை தற்பொழுது அவருடைய இல்லம் சென்று சந்தித்திருக்கின்றார். அவருடைய உடல் நலன் குறித்து கேட்டறிவதற்காக சசிகலா அவர்கள் சென்றிருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் காரணமாக கட்சி இரண்டு மூன்றாக பிரியக்கூடிய சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாகவும் பன்ருட்டி ராமச்சந்திரனிடம் சசிகலா அவர்கள் ஆலோசித்தார் எனவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய சில கருத்துக்களை பரிந்துரைகளை சசிகலாவிடம் தெரிவித்தார் என்றும் கூறப்படுகின்றது. பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை அசோக் நகரில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்று சசிகலா அவர்கள் சந்தித்தார். சுமார் அரை மணி நேரங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பொழுது அவருடைய மருத்துவ ரீதியிலான உடல் நலன் குறித்து மட்டுமல்லாமல் கட்சி ரீதியாகவும் சசிகலா சில விஷயங்களை பேசியதாக கூறப்படுகின்றது. விகானிகா. நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு நன்றி.